எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து அது என்ன கீரை, வல்லாரை கீரை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். துவையாக இறக்க போகிறோம் சட்னி. நேற்று வந்து பஸ்ஸில் அந்த வீடியோ காமிச்சிருப்பேன். இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காய்ட்டோம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தெரிஞ்ச போகுது. அடுத்து வெங்காயம், வெங்காயம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொள்ளலாம். போட்டிருக்கலாம். அடுத்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விடுங்க, கிண்டி விடுங்க. ஸோ அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வல்லாரை கீரை ஆஞ்சி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வல்லாரை கீரை சேர்த்துருக்கேன். வல்லாரை கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சி. இப்போ தும்பினாங்க பார்த்தீங்களா, கை வச்சதுக்கே எஃபெக்ட் அப்படி இருக்குது. சாப்பிட்டா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இது நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடல கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஓகே போதும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை, வல்லாரை கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டா, அதுக்கிட்டே வதங்கிட்டா. சரி, அப்போ இது கொஞ்சம் வதக்கி விடுங்க. நான் அதுலேயும் பாஸ் பண்ணிக்கிறேன். இதோட நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் பேசுறது கேட்கும். ஓகே, இதை அப்படி கேட்டுட்டே இருங்க. இதோட நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகம் சக்தி. சரி ஓகே, இது வந்து சட்னி அரைச்சதுக்கப்புறம் பேசுகிறேன், சத்தம் கேட்க மாட்டேங்குது. வல்லாரை கீரை வந்து வேறு ஒரு தட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. இப்போ அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் சேருங்க. சட்டி சூடாக தானே இருக்கும். அப்படி சேருங்க, டக்குன்னு புரிஞ்சிடும். நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன், அது பொறி தெரியும். ஆ சரி ஓகே, உப்பு வச்சுக்கலாம். உப்பு போய் பேன் எடுத்துக்கிட்டு இருக்க. ஸோ இதை வந்து மிக்சியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஸோ இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அதை இப்போ எண்ணெய் சட்டியில் ஊற்றிடலாம். எண்ணெய் சட்டியெல்லாம் சூடாக இருக்குது. நான் ஊற்றுங்க ஊற்றுங்க, தெரிக்க போகுது. பரவாயில்ல, ஓகே, தெரிக்கல. ஸோ இந்த வல்லாரை கீரையில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஞாபக சக்திக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 10th படிக்கிறப்ப இதை சாப்பிட்டு நல்லா படித்து மார்க்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப படித்து ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபேண்டுக்கு பதிலாக கையில் கட்டிட்டு போயிட்டேன். ஸோ அது மட்டும்தான், ஜஸ்ட்டு ஜோக் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வல்லாரை கீரை வந்து நீங்கள் வாரத்தில் வந்து 2-3 நாள் சேர்த்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று பாக்ஸுமா இருக்கும், அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே வல்லாரை கீரை கூட்டு. இந்த கூட்டை எப்படி செய்யணுன்ட்டு நம்ம இன்னொரு வீடியோ அப்புறம் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து வீட்டில் அவசரப்பட்டு செஞ்சுட்டாங்க. ஒரு லைட் ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன். இதை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு வீடியோ எடுக்கலாம். கூட்டு மதியம் செஞ்சது, சூடு பண்ணுறீங்க, சூடு பண்ணவேணா, சூடு பண்ணலாமா? சரி ஓகே, பரவாயில்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காலையில் வர்றான், திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான்.